தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஏ வாலெட் பற்றி முக்கியமான அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த நியூ அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஐ ப்ரௌசரு. இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற டெஸ்டிங் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம மெயின் நெட்ஒர்க் வந்து லான்ச் பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கிற காயினை அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்கள்ட்ட இருக்க காயினை வந்து நம்மளும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த பிஐ ப்ரௌசரை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஐ வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் செகண்ட் ஆப்ஷன் பிஐ ப்ரௌசர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பாட்டமில் சைன்இன் டு பிஐ ப்ரௌசர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும், அந்த ப்ரௌசரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த பிஏ ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆப் இன்ஸ்டால் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ பாட்டமில் ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்மளுடைய பிஐ வாலெட்டில் இருக்கிற ஆப்ஷன் தான். இதில் மைனிங் பிஐ அப்படின்ட்டுருக்க ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இங்கேயும் மைனிங் பண்ண முடியும். இப்போ நம்ம வாலெட் .pi என்ன ஆப்ஷன் தான் நியூ அப்டேட்டு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜெனரேட் வாலெட் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு 24 கேரக்டரில் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பாஸ்பரஸ் கீன்னு சொல்லுவாங்க, இதை காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறமா உங்களுடைய டைரியிலையும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இல்லாட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ப்ரிண்ட் ஆப்ஷனும் இருக்குது, ஃபிங்கர் ப்ரிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் ப்ரிண்ட் வந்து அக்சஸ் இல்லாத மொபைலில் வந்து நீங்கள் இந்த கீயை யூஸ் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கீயை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிங்கர் ப்ரிண்ட்டு அக்சஸ் இல்லாத மொபைலில் வந்து இதை அப்புறமா ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணி இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் கொடுக்குறேன். அதனால் இந்த 24 கேரக்டர் கீயை வந்து ஒரு டைரியில் நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறமா காப்பி பண்ணியும் ஒரு ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஃபிங்கர் ப்ரிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் உங்கள் ஃபிங்கர் ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கர் ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணாலும் அந்த கீ வந்து மஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த கீ வந்து காப்பி ஆயிரும். இப்போ கீழே ஷோ அல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்பரஸ் கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்லாக் வித்து பாஸ்பரஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு உங்களுடைய வாலெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் உங்களுடைய ரிசீவர் அட்ரஸ் இருக்கும், இந்த அட்ரஸையும் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறமா ஒரு டைரியில் நோட் பண்ணியும் வச்சுக்கிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உங்களுக்கு பை வாலெட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸை அவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்கணும். அந்த அட்ரஸை அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இதை இந்த அட்ரஸை அவங்க 2 அட்ரஸில் வச்சு எவ்வளோ காயின் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவ்வளோ காயின் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ பாட்டமில் கண்டினியூன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிங்க. இப்போ உங்களுடைய ஃபிங்கர் ப்ரிண்ட்டு அக்சஸையும் எனேபிள் பண்ண சொல்லும், அதில் கன்ஃபார்ம்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபிங்கர் ப்ரிண்ட்டை ஒரு டைம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய வாலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து டெஸ்ட்டு வாலெட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 100 டெஸ்ட்டு 5 காயின் கொடுத்துருப்பாங்க. இந்த காயினை வந்து நீங்கள்
ஒரு ப்ராக்டிஸ்க்காண்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சென்ட் பண்ணிக்க முடியும், இல்லை அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணணுன்னா அவங்களுடைய அட்ரஸை நீங்கள் கேட்டு வாங்கி அதை மூலமாக நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். உங்களுடைய அட்ரஸை அடுத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் காப்பியுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் ஏதாவது வாட்ஸ்அப்லேயோ எதை எதன் மூலமாக பே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அப்படியும் ஷேர் பண்ண முடியும். இல்லைன்னா அதில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஷேர் என்ன ஆப்ஷன் இருந்து இந்த ஷேர் என்ன ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பை காயினை வந்து இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிங்க. கேட்டு வாங்கிட்டு அதில் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சென்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது அதில் ரெசிபியன்ட் அட்ரஸ் என்ன ஆப்ஷனில் வந்து அவங்களுடைய அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து இருக்கிற அமௌண்ட் என்ன ஆப்ஷனில் வந்து நீங்கள் எத்தனை பை காயின் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கிங்க. அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 50 பை காயினாவது இருக்கணும், அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.01 பை காயின் தான் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு. இது ரொம்பவே கம்மி தான். இருக்கிற கிரிப்டோ கரன்சிலே பார்த்தீங்கன்னா இந்த பை வாலெட் வந்து ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து ஃப்யூச்சரில் வேறு லெவலில் க்ரோத் ஆகுறது எங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ இதில் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ்ஸு ப்ளஸ் எவ்வளோ காயின் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த காயினையும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்க காயின் வந்து கட் ஆஃப் ஆகி அவங்களுக்கு வந்து காயின் வந்து ரிசீவ் ஆகிடும். இப்படி தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட இருக்க காயினை மற்றவங்களுக்கும் மற்றவங்கள்ட்ட இருக்க காயினை நீங்களும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் அந்த கீயையும் அப்புறமா இந்த உங்களுடைய ரெசிபியன் அட்ரஸையும் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறமா உங்கள் மொபைலில் ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் வச்சுக்கிங்க. அப்போனா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மொபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த பாஸ்பரஸ் கீயை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இது தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டீங்க, அதை காப்பி பண்ணலை நோட் பண்ணி வைக்கலைன்னா அதை எப்படி ரெண்டாவது நம்ம ரீ ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவாக. அதோட வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்டேட்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கண்டினியூவாக மைனிங் பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த பை வாலெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களோட எவ்வளோ காயின் வந்து மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம பெற்ற பலனை எல்லோரும் பெறட்டும்.